அதில் என்ன பண்ணாங்க, அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷும் இந்தியாவோட முக்கியமான தலைவரும் பார்ல சந்திச்சு பேசினாங்க. தப்பான இடத்துக்கு போல, யாருக்கும் தெரியாம பேசணும். அதுல ஒரு ஆள் மாத்திரம் என்ன பண்ணிட்டான், போதையில கண்டுபிடிச்சிட்டான். அவங்க வந்தது அவங்க பேசுறத பார்த்து, என்னங்க பேசுறீங்க அப்படின்னா, உடனே நம்ம தலைவர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லை, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு 40 லட்சம் பேரையும் நம்ம ஊர்ல ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவோம் போட்டு தரலான் இருக்கோம். அவங்க ஆடு போச்சு, எது சைக்கிள் ரிப்பேர் பண்றோம்னா அப்படின்னு உடனே நம்ம ஆள் சொல்றாரு புஷ் கிட்ட, நான் சொல்ல அந்த 40 லட்சம் பேரை பத்தி அவனு கவலைப்பட மாட்டான், நம்ம போட்டுடலாம் அப்படின்றாங்க அவங்க. இது போதையிலன்னதுதான் ஒரு மேட்ரு ஞாபகம் வந்தது. நம்மளால் ஒருத்தன் ட்ரெயினில் போகிறான், போதையில் பாத்ரூமில் போயிட்டு உள்ளே போயிட்டு இப்படி பார்க்குறான், கண்ணாடியில் அவன் மூஞ்ச பார்த்தான், யாரோ இருக்கிறான்னு வெளில வந்துட்டான். திருப்பி ஒரு அரை மணி நேரம் போட்டு உள்ளே போனான், திருப்பி கண்ணாடியில் அதே மாதிரி மூஞ்ச பார்க்குறான், வந்துட்டான். உடனே நேராக டிடிஆர்ன்ற போயிட்டு அவர் பார்த்தா அவர் அதுக்கு மேலே போதையில் இருக்கிறார். இந்த பாரியா உள்ளே ஒரு ஆள் ஒரு மணி நேரமாக இருக்கான், அவனை வெளில வர சொல்லு நான் போகணுன்னா. டிடிஆர் உடனே போதையில் மீதோ உள்ளே போய் பார்த்தான், கண்ணாடியில் அவன் மூஞ்சி தான் தெரிஞ்சுது. வெளில வந்தான், இந்த பாரியா உள்ளகிறது என் டிபார்ட்மெண்ட்டாலு, நான் வர சொல்ல முடியாது, நீயே வர சொல்லிக்க தில்லுந்தான்ட்டான். தில்லுன்னது ஒரு மேட்ரு ஞாபகம் வந்தது. ஒரு கப்பலில் அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் இந்தியாக்காரன் போகிறானுங்க, யாருக்கிட்டா தில்லு ஜாஸ்தின்னு போட்டி. அமெரிக்காக்காரன் சொல்கிறான் உடனே அவளை கூப்பிட்டு, டேய் ஓடுற கப்பல்லாம் தண்ணியில் குதிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு மேலே வாடான்னா, அவனு உடனே வந்துட்டான், எங்களுக்கு தான் தில்லு ஜாஸ்தின்னா. உடனே ரஷ்யாக்காரன் என்ன சொன்னான், அவளை தண்ணியில் குதி சொல்லி 3 ரவுண்ட் அடி சொன்னான், அவனும் அடிச்சு மேலே வந்துட்டான், எப்படி எங்கள் தில்லு எப்படின்னா. இந்தியாக்காரன் என்ன சொன்னால், நம்மளை கூப்பிட்டு, டேய் தண்ணியில் குதிச்சு 5 ரவுண்ட் அடிச்சு வாடா அப்படின்னா. உடனே நம்மால் சொல்கிறேன், நீ சொன்ன வேலை சேர்த்துக்கு நான் வேலைக்காரனா போட்டான்னா, எங்காலு தில்லு எப்படி அப்படின்னு. அமெரிக்காக்காரன் அதுவும் இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுங்க, அமெரிக்காவை சுற்றி காட்டலாம் நம்ம ஆளுங்கலாம் இட்டுன்னு போயிட்டு நாயகரா அருவியை காமிச்சாங்க. இந்த பாரியா இதான் நாயகரா அருவி, வருஷம் பூரா கொட்டினே இருக்கும், இதுக்கு மேலே 10 ஏரோப்ளேன் போனால் கூட பிளேன் போகிற சத்தம் கேட்காது, தண்ணி ஓட்டுற சத்தம் தான் கேட்கும், அவ்வளோ ஒன்று தூரம் கொட்டினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுல. சரி நம்ம ஊர் பொம்பளைங்கலாம் பேசுனே சொல்லு, தண்ணி ஓட்டுற சத்தத்தை கேட்போன்னா அதுங்க அவ்வளோ சத்தமாக பேசினே இருக்கும். பொம்பளைங்க என்னது இன்னொரு மேட்ருங்க வந்தது. ஒரு அம்மா பதறி வச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் ஓடி ஆனிச்சு, ஐயோ 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 ஐயா ஐயா என் வீட்டில் இருக்கிற டிவியை தவிர எல்லாத்தையும் திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு. போலீஸ்காரன் பதறி போயிட்டு, அதின மாதிரி டிவியை தவிர எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டான் அப்படின்னா, அதில் தான் நான் சீரியல் பார்த்தேன், இல்லைன்னா அதையும் திருடின்னு போயிருப்பானுங்க அப்படின்னா. சீரியல்னது ஒரு மேட்ரு ஞாபகம் வந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ஒருத்தன் போயிட்டு உஷாராக ஃப்ரெண்டு கையில் கேட்குறான், மச்சான் மச்சான் செலவு காசு இல்லைடா, ஒரு 20,000 ரூபா கொடு, நான் இந்த ஆனந்த சீரியல் முடிஞ்சதும் குத்துறேன்டா அப்படின்னா. அவன் ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லை, 20,000டா உனக்கு 40,000 தரேன், நீ இந்த கோலங்கள் முடிஞ்சதுமா குத்துறேன்டா அப்படின்னா. அவன் எண்ணி கொடுக்கறது இவன் எண்ணி வாங்குறது. ஃப்ரெண்ட்ஸுங்கன்னதும் இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்தது. ரெண்டு பேர் ரோட்டில் நந்து போனானுங்க, ஒருத்தனே மச்சான் 1000 ரூபா இருந்தால் கூடனானா, சார் குத்துட்டான் முடிஞ்சாலும் ஒரு 1 வாரத்தில் குத்துடுறா அப்படின்னா. பேசின போசல் நைட்டு 10 மணி திருட்டம் திடீர்னு எதிரில் வந்துட்டான், டாய் உங்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஒழுங்காக எடுங்கடா அப்படின்னா. அப்போ தான் நம்மளால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, மச்சான் நீ 1000 ரூபா உடனே கொடுக்க சொன்னல குத்துறான்டா அப்படின்றான். அவன் ஃப்ரெண்டை கோத்து விட்டு எப்படி காசும் குத்தா மாதிரியாச்சு, அவன் காசும் மொத்தமாக போச்சு, அந்தளவு ரீதி இப்போ நட்புலாம். இப்போ திருடன்னது இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்தது. திருடன் என்ன பண்ணான், கோர்ட்டில் போய் கூண்டில் நிற்கிறான், ஜட்ஜ் ஐயா கேட்குறாரு, நீ எதிரில் நிற்கிறவரோட பணத்தையும் நகையும் திருடியா, ஐயா நான் சத்தியமாக திருடலையா அப்படின்னா. அப்புறம் எப்படி அவரோட நகையும் பணமும் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு, நான் கத்தியத்து காமிச்சேன் அவரே தான் குத்தாரு அப்படின்னா. ஜட்ஜுன்னது இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்தது. ஒரு புருஷனும் முன்னாடி சண்டை போட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, ஜட்ஜியாக கேட்குறேன், ஏமா நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன, தமிழ் பண்பாடு என்ன, இப்படி புருஷன் முன்னாடி சண்டை போட்டு கோர்ட்டுக்கு வரலாமா. அந்த அம்மா உடனே சொல்லுது, நாங்கள் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போனோம், அவங்க தான் இங்கே வர சொன்னாங்க எங்களை அப்படின்னு. அந்த குடும்பம்னது இன்னொரு மேட்ருங்க வந்தது. ஒரு அம்மா புருஷனை போட்டு அடி அடி அடிக்குது, ஏண்டா வேலைக்காரி குளிக்கதை வடி பாரு அப்படின்னு. அவங்க ஏ சத்தியமா அவன் குளிக்கதை பார்க்கலடி, உன் சோப்பு தான் எடுத்து போடுறாலும் பார்த்தேன் நாங்கள் அப்படின்னு அந்த. இப்படி புருஷனை அடிக்கணும்னா இன்னொன்று மாட்டேங்க வந்தது. ஒரு ஆள் என்ன பண்ணால், சேரில் உட்காந்து இப்படி ஸ்டூல் மேலே கால் நீட்டுன்னு மருந்து பாட்டில் கையில் வச்சு இப்படி தடவினான், என்ன ஏன் பாட்டில் உட்காந்து இப்படி தடவின்னு இருக்கு அப்படின்னா, டாக்டர் தான் கால் வச்சு அதை தடவை சொன்னார் அப்படின்றாரு அந்த ஆள். பாட்டிலுன்னு ஒரு மேட்ருங்க வந்தது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணாங்க, பாரில் போய் உட்காந்துட்டு ஒருத்தன் கிளாஸில் சரக்கு எடுத்து ஊற்றுறான், அது அப்படி ஓடி அளவு குறைஞ்சினே போகுது. உடனே கேட்குறேன், டே என்னடா அது ஊற்ற ஊற்ற அளவு குறையுதுண்ணா. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை கீழே ஓட்ட ஆகுதுன்னு. ஏய் என்னை ஏமாத்தாத, நான் மேலே குறையுதுன்னா நீ கீழே ஓட்டன்ற அப்படின்னா. பாருன்னது இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்தது. ஏ கேட்கறத பார்த்தீங்களா, ஏன் அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல, ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க, அப்புறம் என்ன திருப்பி என்ன பாரு, அவள் தான் முடிஞ்சு போச்சு.